கர்நாடக மாநிலத்தில் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்ட மகளின் கழுத்தில் இருந்த தாலியை தந்தையே அறுத்துவிட்டு தலைமுடியை பிடித்து இழுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? சார் பதிவாளர் அலுவலகத்தில் காதலன் கைப்பிடித்து மாலையும் தாலியுமாக நின்ற மகளை தந்தையே தாக்கிய காட்சி இது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் ஹரதலே கிராமத்தை சேர்ந்தவர் 21 வயதான சைத்ரா, அதே கிராமத்தை சேர்ந்தவர் 21 வயதான மகேந்திரா இருவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். தன்னை மீறி தன் மகள் சுயமாக காதலித்ததை விரும்பாத தந்தை பசவராஜ் நாயக் ஆரம்பம் முதலே அதை எதிர்த்து வந்தார். மேலும் தன் மகளுக்கு வேறு இடங்களில் மாப்பிளை பார்க்கவும் தொடங்கினார். அதனால் செவ்வாய்க்கிழமையன்று வீட்டை விட்டு வெளியேறிய சைத்ரா காதலனுடன் நஞ்சன்கூட்டில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு மகேந்திராவின் நண்பர்கள் உறவினர்கள் முன்னிலையில் காதல் ஜோடி பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இந்த தகவல் அறிந்து அங்கு ஆதாரத்துடன் சென்ற பசவராஜ் நாயக் அனைவரின் முன்னிலையிலும் தனது மகளின் மாலை தாலியை அறுத்து எறிந்துவிட்டு தலைமுடியை பிடித்து இழுத்துச் செல்ல முற்பட்டார். அதை பார்த்து கோபமடைந்த அங்கிருந்தோர் அவரை தடுத்து நிறுத்தி சைத்ராவை மீட்டனர். மேலும் அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறியதும் அவர் அங்கிருந்து நழுவி தப்பித்து விட்டார். தந்தையால் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மகள் சைத்ரா குற்றம் சாட்டினார். சிறிது நேரம் கழித்து காதல் ஜோடிகள் தங்கள் திருமண சான்றிதழை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றனர். சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் பொதுமக்கள் முன்னிலையில் தந்தையே மகளின் தாலியை அறுத்துவிட்டு இழுத்துச் செல்ல முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி